நளினி ஐடென்டிஃபை பண்ணுறது அந்த சப்இன்ஸ்பெக்டர் ரெண்டு விரல வச்சு தான் நான் பார்த்து உடனே இவங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னு சொல்கிறது முற்றிலும் தப்பு. போய் அனுசுயா போய் சொல்கிறார், அதை வைத்து தான் வந்து எனக்கு தூக்கு தண்டனை நீதிபதிகள் கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் அப்போ நீதிபதிகள் எல்லாம் பொய்யானவர்களா? நளினி ஏன் ஃபங்க்ஷன் பிளேஸில் உட்காந்துருக்குறாங்க, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, போய் சொல்கிறாங்க நான் ஃபங்க்ஷன் பிளேஸ்க்கு வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ விடுதலை புலிக்கும் உனக்கு சம்மந்தமே கிடையாது, ரைட்டு. ஏன் நீ முருகன் போய் விடுதலை புலியை கல்யாணம் பண்ணுற? எங்கப்பா எல்டிடியை காதலிச்ச? எல்டிடி கல்யாணமே பண்ணக்கூடாது, அவங்க சட்டப்படி அவங்க கொள்கைப்படி. உன் உயிருக்காக 32 வருஷம் சிறைச்சாலையில் கடந்து நீ போராடுன, ஆனால் நீ எத்தனை பேரை கொன்ன? இன்னைக்கு நீ பூ வச்சுட்டு வர, எத்தனை பெண்களோட தாலி அறுத்த, மஞ்சளை அழிச்ச, பொட்டை அழிச்ச, நீ பூ வச்சுட்டு வர, உனக்கு யார் ஜெயிலில் பூ கொடுத்தா? உங்களுக்கு 500 ரூபாய் லஞ்சம் வந்து கொடுக்கப்பட்டதாகவும் அந்த 500 ரூபாய் லஞ்சத்தை வாங்கிட்டு தான் தடுவ அந்த பட்டியலிலே இல்லாத ராஜீவ் காந்திக்கு சால்வையோ மாலையோ போடுவதற்கு அந்த பட்டியலிலே இல்லாத தனுவை நீங்கள் நிற்க வச்சுங்க அப்படின்னு உங்கள் மேலே வந்து குற்றம் சாட்டுறாரு. தனுகிட்ட போய் 500 ரூபா லஞ்சம் வாங்கிட்டு ஏன் பிரதமரை கொல்ல சொல்லிவிட்டு ஏன் கையை நான் உயிர் என்னை எரிச்சிடு அந்த 500 ரூபா எனக்கு போதும் நிப்பனா? அந்த 500 ரூபா நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்க மாட்டேனே. சிபிஐ அதிகாரி ரகோத்தமன் அவரும் இதை வந்து தன்னுடைய புத்தகத்தில் 5 லட்சம் ரூபா வந்து கொடுத்துருந்தாரு. பொருளாதார நெருக்கடி வாயால சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. நளினிக்கு வந்து ராம்ஜெத் மாலினி 5 லட்சம் வாங்குறாரு ஒரு சிட்டிங்ஸ்க்கு. அவரை வச்சு நீ வழக்காடுறதுக்கு ஏது பணம்? நீ என்ன, நீங்க எல்டிடி வந்துட்டு சம்பாதிச்சிங்களா சிறைச்சாலைக்குள்ள? உங்களுக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு? அது சிறப்பு புலனாய்வு தான் அந்த கேள்வி கேட்கணும். நான் என்டையர் விசாரணைக்கு நான் பொறுப்பாளி கிடையாது. ஐ டோன்ட் நோ. கொள்கை ரீதியா நாங்க திமுக கூட்டணி வைப்போம். ஆனால் எங்களோட பிரதமரை கொன்னவரை விடுதலை செய்யறதுல அவங்களோட கருத்துல இருந்து நாங்க மாறுபடுவோம். அனுசுயா டெய்சி ஏர்னஸ்ட், நான் தமிழ்நாடு காவல்துறையில் அடிஷ்னல் சூப்பர்டென்டென்ட் ஆஃப் போலீஸாக 37.5 ஆண்டுகள் பணிபுரிந்து தற்போது ஓய்வு பெற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் ஜாயின் பண்ணி எனக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் எனக்கு வந்து செக்ரட்டரி செயலாளர் மாநில செயலாளர் பதவி கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இந்த பேட்டியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ராஜீவ்காந்தி படுகொலையின் போது நான் பாதுகாப்பு பணியில் இருந்தேன். அப்போது நான் மோசமாக காயமடைந்தேன். அதில் எனது 2 விரல்கள் போனது. உடல் முழுவதும் குண்டுகளால் துளைக்கப்பட்டு இன்றைக்கும் எனது மார்பில் 5 குண்டுகள் இருக்கிறது. எனது கண்களில் குண்டுகள் இருக்கிறது. எனது தொடைப்பகுதி லெஃப்ட் சைட் ஆஃப் தி பாடி முழுவதும் எனக்கு தீக்காயம், எனக்கு குண்டு துளைத்த காயம். இன்றைக்கும் அந்த பெல்லட்ஸ் எனது உடம்பில் இருந்து கொண்டு எனக்கு தொந்தரவு கொடுக்கிறது. நான் அந்த வழக்கில் ஐவிட்னஸ், அந்த சம்பவத்தை பார்த்த, அந்த சம்பவத்தில் குற்றவாளிகளை பார்த்த, கண்ணால் கண்ட சாட்சி. இன்றைக்கு நளினி அவர்கள் ஏ1 அக்யூஸ்ட், இந்த வழக்கில் அவரோட சேர்ந்த 25 பேர் சிறப்பு நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை பெற்றவர்கள். பிறகு அவர்கள் மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றத்தில் அவர்களுடைய தண்டனை காலம் ரெமிஷன் செய்யப்பட்டது, மாற்றப்பட்டது. சில குற்றவாளிகளோட தண்டனை மாற்றப்பட்டது, குறைக்கப்பட்டது, கம்யூட்டேஷன். இன்றைக்கு அவர்கள் தண்டனை குறைக்கப்பட்டதால் அவரோட தூக்கு தண்டனை லைஃப் கன்விஷனாக மாற்றப்பட்டது, ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு இன்றைக்கு 31 ஆண்டுகளுக்கு மேலாக 7 குற்றவாளிகள் தூக்கு தண்டனை குற்றவாளிகள் லைஃப் கன்விஷன் பெற்று 31 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் சிறை தண்டனை அனுபவித்து இன்றைக்கு சட்டத்தில் இருக்கக்கூடிய
குற்றவாளிகளுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சட்டத்தின் மூலம் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தால் மன்னிப்பு பெற்று கருணை அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு A1 அக்யூஸ்ட் குற்றவாளி நளினி அவர்கள் மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கும்போது அவர்கள் நிறைய பொய்யான தகவல் கொடுக்குறாங்க. அந்த பொய்யான தகவலில் என்னையும் பேசிகிட்ருக்குறாங்க. என்ன பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால், நான் நளினியை அந்த சம்பவ இடத்துல பார்க்கவே இல்லை, இதுக்கு முன்னாடி அனுசுயா அம்மா அவர்கள் என்னை பார்த்ததே கிடையாது, கோர்ட்டில் சிறப்பு நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க வரும்பொழுது அவர்கள் அடையாள அணிவகுப்பில் என்னை எப்படி அடையாளம் செய்தார்கள் என்றால், எனது பேட்ச்மேட் சப்இன்ஸ்பெக்டர் பாதுகாப்பு பணிக்காக அவரது பக்கத்தில் உட்கார்ந்து இருந்ததாகவும், நான் அவர்களை அடையாளம் காண்பிக்க போகும்பொழுது அவர் துடையில் 2 விரல்களை காண்பித்து வைத்ததாகவும், அதை பார்த்து 2வது நபர்தான் நளினி என்று நான் அடையாளம் சொன்னதாகவும், செல்வலட்சுமி என்பவர் நளினியை போன்று ஒரே ரிசம்பிளன்ஸ் கொண்டவர் என்பதால் அவர்களுக்கு அந்த சப்இன்ஸ்பெக்டர் சொல்லிதான் நான் அடையாளம் காண்பித்தேன், போலீஸ் உதவியுடன் தான் நான் அடையாளம் காண்பித்தேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு வெளியில் வந்து சிறப்பு நீதிபதி மேலே உட்கார்ந்திருக்கிறார், டைப்பிஸ்ட் கோர்ட் ஸ்டாஃப் எல்லாரும் சுற்றி வர இருக்கிறார்கள், அந்த டிஃபென்ஸ் சைடில் உள்ள லாயர்ஸு 8 பேருக்கு மேலே உட்கார்ந்துருக்காங்க ஒரு சைடில், இன்னொரு சைடில் ப்ராசிக்யூஷன் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, சிபிஐ ஆஃபீஸர்ஸ் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, 26 எல்டிடிஏ அந்த கண்ணாடி கூண்டில் நிற்கிறாங்க, இந்த 5 பெண்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க. எந்த 2வது நபர்? 5 பெண்களில் எந்த 2வது நபர் நீங்கள் சொல்லுங்கள். 5 பேர் இருக்கிறாங்க, அதில் அந்த சைட்லேருந்து 2வது நபரா இல்லை இந்த சைட்லேருந்து 2வது நபரா? நான் தப்பிதமாக காமிச்சிருக்கலாம்ல, ஆனாலும் நளினி சொல்கிறாங்க 2வது நபர்னு சொல்லிட்டு என்னோடய பேட்ச்மேட் எஸ்ஐ தொடையில் கை வச்சு காண்பித்தனால நான் அடையாளம் கண்டு நளினியை நான் அடையாளம் காண்பித்தேன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நல்ல பத்திரிக்கையாளர் சிந்திக்க வேண்டும், நளினியோட ஃபோட்டோ எல்லா பத்திரிக்கையிலையும் 4 வருஷமாக வந்துட்டே இருந்துச்சு. ஒரு சிம்பிளாக சொன்னால் அந்த ஃபோட்டோவில் பார்த்துருக்கலாம், நான் பத்திரிக்கையில் பார்த்துருக்கலாம் அவங்க முகத்தை. அதனால் நளினி ஐடென்டிஃபை பண்ணுறது அந்த சப்இன்ஸ்பெக்டர் 2 விரலை வச்சு தான் நான் பார்த்து உடனே இவங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னு சொல்கிறது முற்றிலும் தப்பு போய் அது பத்திரிக்கையாளருக்கு தெரியும். அவங்கள ஐடென்டிஃபிகேஷன் பரேடில் நம்ம எல்லா குற்றவாளிகளையும் நிறுத்தி வச்சாலும் உட்கார வச்சாலும் நேராக போய் அவங்க முகத்தை தான் பார்ப்போம். ஏன் சப்இன்ஸ்பெக்டர் எங்கே இருக்கா, அவள் எங்கே 2 விரலை வச்சுருக்கிறான்னு நான் அவ்வளோ போய் தேடிட்டு உட்காந்துருந்தேன்னா ஜட்ஜிக்கு தெரியும், அத்தனை டிஃபென்ஸ் லாயர்ஸ் இருக்கிறாங்க, ப்ராசிக்யூஷன் லாயர்ஸ் இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் தெரியும். நான் நேரடியாக போன உடனே என்னை ஜட்ஜி பார்க்குறாங்க, இந்த லைனில் இருக்கிறதுல யார் நளினி அப்படின்னு சொல்லிட்டு காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க? என்னுடைய எவிடன்ஸ் எல்லாம் என்னோடய சாட்சியத்தெல்லாம் பதிவு பண்ண பிறகு அங்கே 2 மணி நேரம் ப்ராசிக்யூஷன் லாயர்ஸு என்னை விசாரணை பண்ணி என்னோடய சாட்சியத்தெல்லாம் சிறப்பு நீதிபதி அவர்கள் பதிவு செய்த பிறகு நீங்கள் இறங்கி போய் நீங்கள் அந்த சம்பவ இடத்தில் பார்த்த நளினி நீங்கள் இருக்கிறாரா என்று அடையாளம் காண்பீங்கள் என்று சொல்கிறார். நான் அந்த இடத்தில் குற்றவாளிகள் இருந்த இடத்திற்கு சென்று அவருடைய முகத்தை ஒவ்வொருவராக பார்த்து இவர் நளினி என்று ஷீஸ் நளினி என்று அவருடைய ஷோல்டரில் நான் தட்டினேன். மகிழ்ச்சி அடைந்தார்கள், எங்களுடைய ப்ராசிக்யூஷன் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒருவேளை சிறப்பு நீதிமன்றத்தில் அட்வொகேட்ஸ் அன்னைக்கு அவங்க வந்துட்டு தவறு இந்த அம்மா வந்துட்டு சொன்னதுனால தான் இந்த அம்மா அடையாளம் காமிச்சாங்கன்னு சொல்லிட்டு யாரும் டிஃபெண்ட் பண்ணவே இல்லை, எதிர்ப்பு தெரிவிக்கலை. அதே மாதிரி அங்கே இருந்த என்னோடய பேட்ச்மேட் தில்லையர்க்கரசி தன்னுடைய உத்தியோகத்தை விட்டுட்டு ஒரு பெரிய ராஜீவ்காந்தி வழக்கில் சிறப்பு நீதிமன்ற நீதிபதிகள் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க தன்னோட உத்தியோகத்தை விட்டுட்டு எனக்கு அடையாளம் 2 வரல காமிக்கவே முடியாது, மித்த கண்களுக்கு தெரியவே தெரியாதா? தவறான ஒரு பொய்யான ஒரு தகவலை அவங்க சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு பொய், அவங்க சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு பொய். சிறப்பு நீதிமன்றம் என்னுடைய சாட்சியத்தை மட்டும் வைத்து அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கவில்லை. 1444 சாட்சிகளை விசாரணை செய்து மெட்டீரியல் எவிடன்ஸ் ஆவணங்கள்
அந்த அடிப்படையில் தான் நளினி உட்பட 26 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தார்கள். நான் பொய் சாட்சி என்றால் அப்ப நீதிமன்றம் பொய் சாட்சியெல்லாம் பதிவு செய்துவிட்டு எல்லாருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்து விட்டதா என்று என்னோட கேள்வி. அப்ப நீதிமன்றத்தை அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். பொய்யான தகவல் கொடுத்த பொய்யான வந்துட்டு ஒரு சாட்சியத்தை வைத்து அனுசுயா பொய் சொல்கிறார், அதை வைத்து தான் வந்து எனக்கு தூக்கு தண்டனை நீதிபதிகள் கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் அப்ப நீதிபதிகள் எல்லாம் பொய்யானவர்களா? நீதிமன்ற தீர்ப்பு பொய்யானதா? அவர் பொய் பேசுகிறார். இதை உலகுக்கு தெரிவிக்கவே இந்த பிரஸ் மீட்டு எங்களோட தலைவரை கேட்டு நான் கூட்டியிருக்கிறேன். இரண்டாவது குற்றச்சாட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ராஜீவ்காந்தி சில பக்கத்தில் நான் நின்ன, நான் அந்த ஸ்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்துட்டு ஃபங்க்ஷன் பிளேஸில் அந்த இந்த அதாவது சாரி நான் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் பிளேஸில் கிடையாது. அவங்க வந்து நான் வந்துட்டு அந்த இந்திரா காந்தி அம்மையாருடைய சிலை பக்கத்துல நின்றுட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. எதுக்கு அந்த இடத்துக்கு வந்தாங்க? எத்தனை மணிக்கு வந்தாங்க? யாரோட வந்தாங்க அங்கே? அவங்க வர்றதுக்கு வேலை என்ன? அவங்க ஸ்ரீபெரும்புத்தூர்காரவங்களா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு? ராத்திரி இரவில் 10:20 சூசைட் பாம்பர் குண்டு வெடிக்க செய்கிறாங்க. அந்த 10:20 நளினிக்கு அந்த அந்த இந்திரா காந்தி அம்மா சில பக்கத்தில் என்ன வேலை? அவங்க யாரோட வந்தாங்க? எதுக்கு வந்தாங்க? நான் சம்பவ இடத்துக்கு வரவே இல்லைன்னு சொல்லல அவங்க. நான் ஃபங்க்ஷன் பிளேஸ்க்கு வரல, ஆனாலும் நான் இந்திரா காந்தி ஸ்டேச்சுக்கிட்ட நான் நின்றுக்கிட்டே இருந்தேன்னாங்க. எதுக்கு இந்திரா காந்தி ஸ்டேச்சுக்கிட்ட அவங்க நின்றுட்டு இருந்தாங்கன்னு சொன்னால், ஒரு பத்திரிக்கையில் 81 நான் பத்திரிக்கை எடுத்துட்டுருக்கிறேன். இந்த பத்திரிக்கையில் இவங்க எங்கே உட்காந்துருக்காங்க? ஃபங்க்ஷன் இந்த பத்திரிக்கையில் எங்கே உட்காந்துருக்காங்க? கூட்டத்தில், பொதுக்கூட்டத்தில் உட்காந்துருக்குறாங்க. அவங்க பொதுக்கூட்டத்தில் அவங்க எங்கே உட்காந்துருக்குறாங்க? எல்லாரும் ராஜீவ்காந்தி வருகையை நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய ஹெட் கான்ஸ்டபிள் விட்டாபாய் அங்கே நிற்கிறாங்க அந்த பந்தோபஸ்தில், அந்த குற்றவாளிகள் பக்கத்தில். இதில் சுபாவும் நளினியும் எப்போ சம்பவம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு ஓடுற பொசிஷனில் உட்காந்துருக்குறாங்க ரெண்டு பேரும். கட்டம் போட்டு காமிச்சிருக்காங்க பத்திரிக்கையில் வந்த செய்தி இது. கரெக்டா? சுபா யாரு? அவங்க யார்? விடுதலை புலி, பெண் விடுதலை புலி. அவர்களோட நளினிக்கு என்ன வேலை? நளினியா ஃபங்க்ஷன் பிளேஸில் உட்காந்துருக்குறாங்க, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? பொய் சொல்கிறாங்க. நான் ஃபங்க்ஷன் பிளேஸ்க்கு வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பாருங்கள், சிவராசனும் தனுவும் நிற்கிறாங்க. சிவராசன் தனு யாரோட நிற்கிறாங்க? மகிழா காங்கிரஸில் இருக்கக்கூடிய அரக்கோணத்தை சேர்ந்த லதா கண்ணன் அவர்கள் இறந்து போனார்கள். அவருடைய மகள் பக்கத்தில் இருக்கிறாங்க கோகிலாவாணி, அவர்களை இறந்து போனார்கள். அவங்க இரண்டு பேருக்கு இடையில் யார் நிற்கிறது? சிவராசன், ஒற்றை கண் சிவராசனும் விடுதலை புலி, தனு சூசைட் பாமர் விடுதலை புலியும் நிற்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் பீப்புளோட அவங்க 6 மிங்கிள் பண்ணி நிற்கிறாங்க. நான் நளினி 6 அந்த ஸ்பாட்டில் பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்? என்னோடய சாட்சியத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், சிபிஐக்கு சொல்லியிருக்கிறேன், எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்குது. என்ன சொல்கிறேன்? 6 எனக்கு எங்கே போஸ்டிங் போடுறாங்க? விமன் செக்டாரில் போஸ்டிங். நான் வந்துட்டு ஒன்லி ஒன் சப் இன்ஸ்பெக்டர் இன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்டில் நான் சப் இன்ஸ்பெக்டர், என் கீழே ஹெட் கான்ஸ்டபிள் விட்டாபாய், 10 அந்த 10 எடுத்துகிட்டு நான் பந்தோபஸ்த் டியூட்டிக்கு வரேன். எனக்கு போஸ்டிங் விமன் செக்டாரில் போடுறாங்க. அந்த விமன் செக்டாரில் எல்லா பெண் போலீஸையும் நான் சுற்றி வர நிறுத்திட்டு நான் நடுவில் நின்று கொண்டு வரக்கூடிய பெண்களை வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் முன்னாடி போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டுருக்கிறேன். எல்லோரும் அந்த வேலையை தான் செய்துட்டுருக்குறோம். அப்போ என்ன நடக்குது? ஒரு 10 வராங்க, வில்லேஜ்லேருந்து வராங்க, அழுக்கு ட்ரெஸ்ஸோடு வராங்க. எப்படி ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து வருவாங்க? தரையில் உட்கார்றதுக்கு சாதாரண மக்கள் எப்படி வருவாங்க? சாதாரணமாக ராஜீவ்காந்தி பார்க்கணுங்கிற ஆவலில் ஓடி வராங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராங்க. அவங்க ஓட்டர்ஸ் அந்த ஊரில். அவங்க என்ன பண்ணுறாங்க? வராங்க, போய் உட்காருங்கம்மா உட்காருங்கம்மா நான் சொல்கிறேன். என்னோடய பெண் போலீஸே அனுப்பிட்டுருக்காங்க, சொல்கிறாங்க. அந்த ஃப்ரண்ட்டில் போய் அவங்க உட்காடுறாங்க. ஃபஸ்ட்டில் முதல் இடத்து பிடிச்சிக்கணும், ஆக்குப்பை பண்ணுன்னு ஃப்ரண்ட்டில் உட்காடுறாங்க. அந்த சமயத்தில் நளினியும் சுபாவும் இந்த மாதிரி அழகான ஒரு உடுப்பு உடுத்திட்டு வராங்க. மைசூர் சில்க் சாரி. நான் பொம்பளை, அந்த சாரியை நான் பார்க்குறேன். விலை உயர்ந்த சாரி இது அந்த காலத்தில். இப்பயுமே சரி, மைசூர் சில்க் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலாக இருக்கிறவங்க பணக்காரவங்க கட்டக்கூடிய சாரி. அந்த சாரியை கட்டிட்டு வராங்க. எனக்கு அட்ராக்ஷன் பொம்பளை, நான் பார்க்குறேன். என்னடா இந்த மண்ணில் உட்காரதுக்கு இந்த மாதிரி மைசூர் சில்க்லாம் கட்டிட்டு வராளுங்களே, இப்போ விஐபிஆர் போலோ, விஐபி செக்டருக்கு போகலாமே, எங்கேயா வரான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்? நளினிட்டையும் சுபாட்டையும் பேசுகிறேன். அம்மா நீங்கள் முன்னாடி போய் உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க? முன்னாடி போயிடுறாங்க. போயிட்டு அந்த மேடையை பார்த்து ஏதோ 2 பேசிகிட்டு இருக்கிறாங்க.
பேசிகிட்டு இருக்கும்போது நான் மறுபடியும் அவங்க கிட்டே போயிட்டு உக்காருங்க, நிற்கக்கூடாது, வரவங்கள்லாம் முன்னாடியே உட்காரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, பார்த்துட்டு அப்படியே மேடையை பார்த்துட்டு என்னை பார்த்து ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு சிரிப்பு, ஏளனமாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும். சிரிச்சுட்டு திரும்பி போயிடுறாங்க. திரும்பி வந்த வழியாகவே அந்த பெங்களூர் ரோடு பக்கமே அவங்க போகிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், சரி ராஜீவ்காந்தி வரதுக்கு லேட்டாகும்னு சொல்லிட்டு இவ்வளோ பேசிட்டு போகிறாளுங்க போல் இருக்கு, எவ்வளோச்சும் போகட்டும், நம்ம வரவங்கள உட்கார வைக்கணும், ஏன் டூட்டியை பார்த்துட்டு வரவங்கள வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நாங்கள். அப்போ தான் நான் நளினியை பார்க்குறேன். நளினி அந்த இடத்துல இல்லவே இல்லைங்கிறாங்க, ஆனால் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. கரெக்டாக இது பொய்யா? அவங்க என்ன சொன்னாங்க, நான் இந்திரா காந்தி சிலை பக்கத்தில் தான் இருந்தேன், நான் ஃபங்க்ஷன் பிளேஸ்க்கு வரவே இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் எங்கே உட்காந்துருக்காங்க, ஃபங்க்ஷன் பிளேஸில் உட்காந்துருக்குறாங்க, மக்களோட மக்களாக உட்காந்துருக்காங்க, ரெடி பொசிஷனில் உட்காந்துருக்குறாங்க. அவங்க உட்காந்துருக்கிற அந்த ஸ்டைலை பாருங்கள், அவங்க ராஜீவ்காந்தி எதிர்பார்த்து அவங்க உட்காரல, எல்லா மக்களும் எந்த பார்த்துட்டு இருக்காங்க மேடையை, இவங்க எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு பிறகு இதே சுபா எங்கே இருக்கிறாங்க, சுபா அவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்தது என்ன சொல்கிறாங்க, நான் வந்துட்டு அந்த ஒரு ப்ரெஸ்காரர் கேட்குறாரு, அந்த ஃபோட்டோவில் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்களே, எந்த ஃபோட்டோ, எனக்கு ஞாபகமே இல்லையே, எத்தனையோ ஃபோட்டோ இருக்குது. அடுத்து இன்னொருத்தர் கேட்குறாரு, இல்லையே நீங்கள் தானே நீங்கள் உட்காந்துருக்கிறீங்களே, இல்லை 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 அது வேறு யாரோ. அப்போ வேறு யாரோன்னு சொன்னால், நீ சுபா கூட இல்லை, அது வேறு யாரோ, ரைட்டு. அப்போ விடுதலை புலிக்கும் உனக்கு சம்மந்தமே கிடையாது, ரைட்டு. ஏன் நீ முருகன் போய் விடுதலை புலியை கல்யாணம் பண்ணுற? அந்த நளினி இல்லை, இந்த நளினி தானே முருகன் என் கணவர், அவர் விடுதலை புலி, நான் ஸ்ரீலங்காவுக்கு போகவே மாட்டேன், ஏ குழந்தை லண்டனில் படிக்குது, நீ எப்பமா காதலிச்ச, சிறைச்சாலில் காதலிச்சான்னு கேட்குறாங்க ரிப்போர்ட்டர். இல்லை 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 நான் முன்னாடியே காதலிச்சிட்டேன். எப்போ காதலிச்ச, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்ச, வவுனியா காட்டில் போய் காதலிச்சியா, இல்லை முல்லைத்தீவில் போய் காதலிச்சியா, எங்கப்பா எல்டிடியை காதலிச்ச? எல்டிடி கல்யாணமே பண்ணக்கூடாது அவங்க சட்டப்படி, அவங்க கொள்கைப்படி. ஆனால் நீ முருகனை எப்படி லவ் பண்ண என்ன கேட்குற? ஐயையோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், இந்த படுபாதக செயலை நான் செய்வேனா அப்படின்னு நீயே கேட்டுக்கிற. நீ ப்ரெக்னெண்ட்டாக எப்போ ஆன, முருகனை எப்போ கல்யாணம் பண்ண, எங்கே நீ வந்துட்டு கல்யாணம் பண்ண, பத்திரிக்கை அடிச்சு எங்கே நீ ரிஜிஸ்டர் பண்ண, நீ தமிழ்நாட்டில் ரிஜிஸ்டர் பண்ண, எப்போ, ராஜீவ்காந்தி கொலைக்கு முன்னாடியா பின்னாடியா? அப்போ ராஜீவ்காந்தி கொலைக்கு முன்னாடி நீ அவரை வந்துட்டு நீ ரிஜிஸ்டர் பண்ணி கல்யாணம் பண்ணி உன் வீட்டில் வச்சு ப்ரெக்னெண்ட்டாக ஆயிருந்தான்னு சொன்னால், அப்போ நீ தான் எல்டிடி எல்லாம் கூப்பிட்டு உன் வீட்டில் சாப்பாடு கொடுத்து எங்கெல்லாம் போய் அவங்கள நம்ம விபி சிங் ஐயாவுடைய மீட்டிங்கில், பிரதமர் மீட்டிங்கில் எப்படி ட்ரையல் பார்க்குறாங்க, எப்படி அப்ரோச் பண்ண முடியும், மேடைக்குள்ளே எப்படி போக முடியும், எப்படிலாம் போய் அவங்கள வந்துட்டு கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் பார்க்குறீங்க. நீ தான் அழைச்சிட்டு வர, தமிழ்நாட்டில் வழிகாட்டி நீ தான் அழைச்சிட்டு வர எல்டிடியை. நீ ஹார்பர் இந்தியா அக்யூஸ்ட், அக்யூஸ்ட்டுக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்த நீ, நீ தான் நம்பர் ஒன் அக்யூஸ்ட்டு. உன்னோட உதவி இல்லாட்டினா எல்டிடி இங்கே வந்து தங்க முடியாது, எங்கள் நாட்டு பிரதமரை, நம்ம நாட்டு பிரதமரை கொண்டிருக்க முடியாது. இந்த இன்னசென்ட் போலீஸ் 9 பேர் செத்து போனாங்க, பொதுமக்கள் பொலிட்டீஷியன்ஸ் 6 பேர் செத்து போனாங்க. அந்த இன்னசென்ட் பீப்புளாம் தமிழ் ஈழ விடுதலைக்காக நாங்கள் எந்த தடங்களும் சொல்லவே இல்லை, அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ அந்த இன்னசென்ட் பேரை உன்னோட தீவிரவாத செயலால் அத்தனை பேர் படுகொலை செய்த, நீ ராஜீவ்காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது எத்தனை மக்கள் வருவாங்க, எவ்வளோ பேர் பீதியை உண்டு பண்ண, எத்தனை மக்கள் சாவாங்க, இன்னசென்ட் பீப்புள் எல்லாமே தெரிஞ்சு திட்டமிட்டு நீ விடுதலை புலியை உன் வீட்டில் வச்சு உன் கணவரை வச்சு நீ ப்ரெக்னெண்ட்டாக ஆகிட்டு நீ அவங்கள அழைச்சிட்டு வந்துட்டு இந்திரா காந்தி சாலைக்கு வந்து நிக்கிற அன்னைக்கு மட்டும் ஏன் அன்னைக்கு வந்த, ராஜீவ் காந்தி வர அன்னைக்கு ஏன் வந்த? ஒரு பேட்டியில் இந்த அம்மா சொல்றாங்க, அவர் கருப்பா சகப்பான்னு எனக்கு தெரியாது, அவர் குட்டையா நட்டியான்னு எனக்கு தெரியாது. ஏன், நீ எம்ஏ போஸ்ட் கிராஜுவேட் தானே, நீ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஒரு இங்கிலீஷ் பத்திரிக்கையும் பார்க்க மாட்டியா? 5 வருஷம் ஆட்சி செய்தார் ராஜீவ்காந்தி அவர்கள், அவங்க ஃபோட்டோவை நீ பார்த்ததே கிடையாதா? எப்படி போய் பேசுகிற நீ? எங்களுக்கு யாருன்னே தெரியாது ராஜீவ்காந்தி, நீ தமிழ்நாட்டுக்காரர் தானே, நீ இந்தியா தானே, இந்தியன் சிட்டிசன் தானே, எப்படி நீ தெரியாதுன்னு சொல்கிற, போய் பேசுறீல்ல. அப்போ என்ன சொல்கிற, நீ பிரஸுக்கு சொல்கிற, உலகத்துக்கு சொல்கிற, எனக்கு ராஜீவ்காந்தி யாருன்னு தெரியாது, அந்த கொலைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் ப்ரெக்னெண்ட்டு, நான் முருகனுடைய ஒய்ஃபு, முருகன் எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே நான் காதலிச்சு, நான் சிறைச்சாலில் காதலிக்கல, எத்தனை போய் பேசுகிறேன் நீ? அப்போது எல்டிடியோட உனக்கு தொடர்பு உண்டு, நீ எல்டிடி சப்போர்ட்டர், நீ எல்டிடி ஓட அந்த அந்த அவங்களோட அவங்களுக்கு நீ உதவி செய்து அவங்கள அழைச்சிட்டு வந்து நம்ம நாட்டு பிரதமரை கொண்டுட்டு, இந்த பாருங்கள் எல்டிடி சுபா, அவங்களோட இருக்கக்கூடிய சுபா எங்கே இருக்கிறாங்க, சிவராசன் கூட இருக்கிறாங்க, சிவராசன் அந்த ஸ்பாட்டில் தனுவோட இருக்கிறாரு, நளினியோட சுபா இருக்கிறாங்க, இன்னைக்கு சிவராசன் ஒற்றைக்கண் சிவராசனோட அவங்க இருக்கிறாங்க. பத்திரிக்கையில் வந்த பேப்பர் இது 1891 அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன நடக்குது, கோனனுகுண்டே வில்லேஜில் சிபிஐ எஸ்ஐடி டீம் பிடிக்க போகிறாங்க. யாரை பிடிக்க போகிறாங்க? சிவராசன் பதுங்கியிருக்கிறாரு, எல்டிடி சுபாலாம் பதுங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கோனனகுண்டே வில்லேஜில் சிபிஐ பிடிக்க போகிறாங்க எஸ்ஐடி டீம். அங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது,
அங்கே போலீஸுக்கும் அவங்களுக்கும் போட்டி துப்பாக்கி சூடு நடக்குது. அந்த எல்டிடி துப்பாக்கியில் சுடுறாங்க, இவங்களும் சுடுறாங்க, மாற்றி மாற்றி சுட்டு நைட்டெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு அங்கே சுட்டுக்கிட்டு இருக்காங்க துப்பாக்கியால் மாற்றி மாற்றி. அங்கே ஆம்புஷ் நடக்குது. ஆம்புஷ் நடக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய எல்டிடி 6 பேர் அந்த கொப்பியை கடிச்சிட்டு, சைனடு கொப்பியை கடிச்சிட்டு அங்கேயே உள்ளே செத்து போகிறாங்க. அதுக்கு பிறகு சிவராசனும் சுபாவும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. துப்பாக்கியால் தன்னை தானே சுட்டு கொண்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்போ கனெக்ஷன் வருதா? எப்படி வருது? சுபாவும் விடுதலை புலி, சிவராசனும் விடுதலை புலி, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சாகுறாங்க. இதே சுபாவோட தான் நளினி அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த பச்சை பொய்யை இந்த இத்தனை ப்ரெஸ் முன்னாடி, இந்த உலகத்துக்கு முன்னாடி இந்த நளினி சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? அது எந்த விதத்தில் உண்மையாக இருக்க முடியும்? அப்போ பொய் சாட்சியெல்லாம் வச்சு தான் வந்த உச்சநீதிமன்றம் இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்களோ? அப்போ உச்சநீதிமன்றம் பொய்யா? அவங்க தீர்ப்பு பொய்யா? நான் சொல்கிறேன் நளினிக்கு, நளினி சட்டப்படி உன்னை தண்டித்தாங்க. நீ தூக்கு தண்டனை ஒரு குற்றவாளி, உனக்கு ஆயுள் தண்டனை குறைச்சாங்க. உன் உயிருக்காக 32 வருஷம் சிறைச்சாலையில் கடந்து நீ போராடின, ஆனால் நீ எத்தனை பேரை கொன்ன? இன்னைக்கு நீ பூ வச்சுட்டு வர, எத்தனை பெண்களோட தாலி அறுத்த, மஞ்சள் அழிச்ச, பொட்டை அழிச்ச, நீ பூ வச்சுட்டு வர, உனக்கு யார் ஜெயிலில் பூ கொடுத்தா? நீ அழகாக வர, என் நாட்டு பிரதமருடைய மகாராணி. இன்னைக்கு எங்கேயோ பூ எழுந்து பொட்டு எழுந்து மூலையில் உட்காந்துருக்காங்க அண்ணன் சோனியா காந்தி. புரியுதா? அவங்க வந்து பேட்டி கொடுத்தாங்களா? உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னாங்களே, நீங்கள் போய் பேட்டி எடுங்க. அவங்க எந்த மூலையில் அழுதுகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. என் அம்மாவுக்காக, என் அன்னைக்காக, என் மகாராணிக்காக நான் இன்றைக்கி பேச வந்திருக்கிறேன். நான் போலீஸ்காரி தான், ஆனால் இன்றைக்கி பொலிட்டிக்கலில் நான் சேர்ந்தது, அதுவும் காங்கிரஸ் கமிட்டியில் சேர்ந்தது, இந்த குற்றவாளிகளை பற்றி உலகத்துக்கு சொல்வதற்காகவே சேர்ந்தேன். இன்றைக்கி என் காங்கிரஸ் கமிட்டி தியாகமுள்ள கட்சி. இன்றைக்கி நீ சுதந்திர காட்டை சுவாசிக்கிறேன்னு சொன்னால் இதில் எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க? அப்படிப்பட்ட ஒரு தியாகமான நேற்றைக்கு எங்களோட நேருஜியோட பிறந்தநாள் எதுக்கு ஜெயிலில் போனாங்க? இந்த சுதந்திரத்துக்காக எத்தனை வருஷம் ஜெயிலில் போனாங்க? எனது அண்ணன் இந்திரா காந்தி வயிற்றில் எத்தனை குண்டை வாங்கினாங்க? தீவிரவாதிகளை ஒடுக்க, அகாலிதள் தீவிரவாதிகளை ஒடுக்க என் அம்மா குண்டு வாங்கி செத்தாங்க. இந்த நாட்டுக்காக, உங்கள் நாட்டுக்காக நம்ம அம்மா செத்தாங்க. இந்திரா காந்தி அந்த ஒரு குடும்பம் தான் அந்த இந்தியாவுக்காக உயிர் கொடுக்குது. இன்றைக்கி என் தலைவர் ராஜீவ் காந்தி எங்கே செத்தாரு? ஒரு தீவிரவாதிகளை ஒடுப்பதற்காக. இன்றைக்கி அவங்களோட ட்ரீட்டி உடன்படிக்கை ஏற்படுத்தினார், சண்டை போடாதீங்கன்ட்டு. அந்த சண்டையை நிறுத்துறதுக்காக ஐபிகேஎஃப் அனுப்பினார். அந்த ஐபிகேஎஃப் அனுப்புனதுனால நாளைக்கு ஐபிகேஎஃப் வந்தால் எல்டிடியை ஒடுக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார்? எதிர்கால பிரதமரை, வருங்கால பிரதமரை அவர் வந்தால் நம்மளை அழிச்சிருவார்னு சொல்லிட்டு எல்டிடி பிரபாகரன் ரத்த வெறி பிடிச்சவர். அவர் என்ன செய்தார்? ஜெயவர்த்தனை இப்போ கொண்டார், பிரேமதாசா இப்போ கொண்டார், குமாரதுங்கா மேலே குண்டு போட்டார், அவங்க கண்ணு போச்சு, அத்தனை அமிர்தலிங்கம் போன்ற தமிழ் தலைவர்கள் அடித்தார், இங்கே வந்து கோடம்பாக்கத்தில் பத்மநாபாவை கொண்டார், அத்தனை எல்டிடி அமைப்பு போன்ற ஈழ விடுதலைக்காக இருக்கக்கூடிய டெலோ இன்னைக்கு எத்தனை அமைப்புகளை இருந்துச்சு, இபிஆர்எல்எஃப் அத்தனை தரவுகளை அடித்து கொண்டார். அந்த கொலவெறி பத்தாதுன்னு சொல்லிட்டு என் நாட்டு பிரதமர், நம்ம நாட்டு பிரதமர், இந்த தமிழர்கள் பாவம் இன்னசென்ட்டு இவர்களோட பேரை வச்சு இந்த நளினி இந்த இன்னசென்ட் பீப்புளை நம்பி வந்த அந்த தலைவரை படுகொலை செய்தாங்க. இந்த தமிழ் மண்ணுக்கு இழுக்கு இல்லையா? இந்த தமிழ் மக்களுக்கு இழுக்கு இல்லையா? எந்த ஒரு தமிழனாச்சும் பாகிஸ்தான் அதிபரை கொன்னுட்டு, சீனா அதிபரை கொன்னுட்டு, இல்லை இலங்கை அதிபரை கொன்னுட்டு 30 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்து பேட்டி கொடுக்க முடியுமா? இந்த இந்தியாவில், சுதந்திர இந்தியாவில் உனக்கு சட்டம் வந்துட்டு அவ்வளோ சுதந்திரமாக இருக்குது, வேறு எந்த நாட்டுக்கார எந்த நாட்டு அதிபராச்சும் போய் நம்ம நாட்டுக்காரங்க அடித்து கொண்டுட்டு வெளியில் வர முடியுமா? நம்ம சட்டம் அவ்வளோ லீனியண்ட்டாக இருக்குது, குற்றவாளிகளுக்கு அவ்வளோ சாதகமாக இருக்குது. நளினி உனக்கு நான் சொல்கிறேன், நளினி நீ ஒரு துரோகி, நம்ம நாட்டுக்கு ஒரு துரோகி. நீ வந்துட்டு ஒரு நாட்டு பிரதமரை படுகொலை செய்த நீ ஒரு கொலைகாரி. நீ என்ன? நீ ஒரு கொலைகாரி. நீ போய் பேசிட்டு தெரியாத, இன்னைக்காச்சும் திருந்தேன், நான் தான் கொன்னேன். என்னோடய அன்னை சோனியா நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா என்ன சொல்லணும்? அம்மா நீங்கள் மன்னிச்சிட்டிங்க, அதனால தாம்மா நான் விடுதலையானேன். உங்களோட ஒரு வார்த்தையில் தாம்மா எனக்கு விடுதலை வந்துச்சு. எல்லா ஜட்ஜஸுடைய காதலையும் நீங்கள் மன்னிச்சிட்டேன்னு சொன்ன வார்த்தையினால்தாம்மா என்னை விடுதலை செய்தாங்கன்னு. அந்த அம்மாவுக்கு, அம்மா நான் கொலகாரிமா, என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளு. நீ தாலி ஏற்றியே போலீஸ்காரங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவிகள்கிட்ட மன்னிப்பு கேளு. அத்தனை அரசியல்வாதிகள், இந்த காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த என்னோட சகோதரர்கள் இறந்து போனாங்களே, அந்த மனைவி மாற்ற பிள்ளைங்கள்கிட்ட, அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் செத்து போனாங்களே, அவங்கள்ட்டலாம் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. இந்த தமிழ்நாட்டு மக்கள் மேலே நீ இழிவை கொண்டாந்தியே, நீ கலங்கத்தை ஏற்படுத்திய, தமிழ்நாடு கொலகாரங்க, தமிழ்நாடு மக்கள் கொலகாரங்கன்னு நீ இழிவை ஏற்படுத்தினிய, அந்த மக்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. இந்திய பிரதமரை கொன்னேன்னு சொல்லிட்டு இந்த இந்தியாவில் உள்ள அனைத்து மக்கள்கிட்டையும் நீ மன்னிப்பு கேளு. நான் கொலகாரின்னு சொல்லிட்டு நீ அட்மிட் பண்ணிக்கோ.
ஒரு உச்ச நீதிமன்றத்திலுமே உனக்கு 26 வருஷம், உனக்கு 26 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து 32 வருஷம் நீ ஜெயிலில் இருந்த, நீ வந்துட்டு பேசுறியா இன்னசென்ட்னு பேசுறியா? இன்ன திருந்த மாட்டியா நீ? நீ திருந்து இனிமே வாழவே மாட்டியா நீ? தீவிரவாதத்தினால என்னத்தை சாதிச்சிங்க? இன்னைக்கு இலங்கை இழுந்துதான் மிச்சம். தீவிரவாதிகள் தமிழ் ஈழ விடுதலைக்கு நான் வந்துட்டு எதிரி கிடையாது. அகிம்சையில் போராடு, அறவழியில் போராடு. நம்ம காந்திஜி அகிம்சையில் போராடி அன்னைக்கு நமக்கு சுதந்திரம் பெற்றுத்தரலையா? ஏன் அகிம்சையை கையிலடு? தீவிரவாதிகளை உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவான். நீ கத்தி எடுத்தீங்கன்னா உனக்கு சாவு நிச்சயம். இன்னைக்கு பிரபாகரனுக்கு நேர்ந்த கதி தான் அனைத்து தீவிரவாதிகளுக்கும். ஸ்டாப் டெரரிசம், ஸ்டாப் டெரரிசம், தீவிரவாதத்தை ஒழிப்போம். இன்னைக்கு இத்தனை மக்களை கூட்டம் கூட்டமாக இன்னசென்ட் பீப்புளை கொல்வதை நிறுத்துவோம். தீவிரவாதிகளை நிறுத்துங்க, அகிம்சையில் போராடுங்க. உங்களோட கோரிக்கை நல்லதாக இருந்தால் அகிம்சையில் போராடுங்க, நீங்கள் வெற்றி பெறலாம். ஆனால் இலங்கை நாடே அழிஞ்சு போச்சு தீவிரவாதத்தால். அவரோட கொள்கை தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். தமிழ் ஈழ விடுதலைக்காக அவர் போராடுறாரு, நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது அகிம்சையில் போராடி நான் வெற்றி பெற்றுக்கலாம். இன்றைக்கி இலங்கையே இல்லை, இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சிதஞ்சு போயிருக்கிறாங்க. இன்றைக்கி இங்கே வந்துட்டு அகதிகள் முகாமில் இருக்கிறாங்க. இந்த தீவிரவாதத்தினால் வந்த மக்களுக்கு நேர்ந்த கொடுமை என்ன? எத்தனை பேர் இங்கே உயிர் விட்டுருக்குறாங்க? எத்தனை தலைவர்கள் செத்து போயிருக்கிறாங்க? இது தேவையில்லை, இந்த தீவிரவாதம் தேவையில்லை. இன்னைக்கு கோயம்புத்தூரில் நடந்த குண்டுவெடிப்பில் ஒரு 30 பேர் தீபாவளி அன்னைக்கு செத்து போயிருந்தாங்க மக்கள் சொன்னால் எப்படி இருந்திருக்கும்? அப்போ இன்னசென்ட் பீப்புளை ஏன் நீங்கள் தீவிரவாதிகள் குறிவைக்கிறீங்க? தப்பு இல்லையா? தீவிரவாதத்தை ஒழிப்போம் என்று கேட்டுக்கொண்டு நன்றி, நன்றி. பிறகு உங்களுக்கு 500 ரூபாய் லஞ்சம் வந்து கொடுக்கப்பட்டதாகவும், அந்த 500 ரூபாய் லஞ்சத்தை வாங்கிட்டு தான் தனுவை அந்த பட்டியலிலே இல்லாத ராஜீவ்காந்திக்கு சால்வையோ மாலையோ போடுவதற்கு அந்த பட்டியலிலே இல்லாத தனுவை நீங்கள் நிற்க வச்சிங்க அப்படின்னு உங்கள் மேலே வந்து குற்றச்சாட்டு. 500 ரூபாய் நான் லஞ்சம் வாங்கினேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கன்னா நான் யூனிஃபார்மோட எரிஞ்சு போனேன். என் யூனிஃபார்மை கட்டுந்து டாக்டர் தான். அந்த டாக்டர்ஸு அந்த 500 ரூபாய் எடுத்து இந்த அம்மா பாக்கெட்டில் இருந்திருக்குன்னு சொல்லணும். அங்கே என்னுடைய மோதிரமெல்லாம் வெடித்து விழுந்துச்சு, என்னோடய நகைகளெல்லாம் கழட்டி ராஜேந்திரன் என்னை காப்பாற்றினவர் என்னோட கணவர்கிட்ட கொடுத்தாரு. அப்போ நான் பிரேஸ்லெட் போட்டிருந்தேன், மோதிரம் போட்டிருந்தேன், எல்லாமே போட்டிருந்தேன். என்னோடய செயின் எல்லாத்தையும் கழட்டி என்னோடய கணவர்கிட்ட ராஜேந்திரன் தான் கொடுத்தாரு. அது சிபிஐ எவிடன்ஸில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் 500 ரூபாய் வாங்கிக்கிட்டு தனுவை கொண்டாந்து என் கையெல்லாம் எடுத்துருமா, என் கையெல்லாம் அழகாக நான் அந்த 500 ரூபாய்க்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால், 38 வருஷம் லஞ்சம் வாங்காமல் நான் வேலை செய்த ஒரே ஒரு போலீஸ் அதிகாரி மார்த்தட்டி சொல்லுவேன் இந்த தமிழ்நாடு போலீஸில். என் அதிகாரிகிட்ட கேளுங்க, அதுக்கு பிறகு 37.5 வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்கேன், ஒரு டீ கூட நான் குடிச்சதே கிடையாது. நான் ஏன் தனுகிட்ட போய் 500 ரூபா லஞ்சம் வாங்கிட்டு ஏன் பிரதமரை கொல்ல சொல்லிவிட்டு என் கையை நான் உயிர் என்னை எரிச்சிடு அந்த 500 ரூபா எனக்கு போதும் நிப்பேனா? அந்த 500 ரூபா நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டேனே. நான் ஆ இதுவரையும் ஒரு குற்றமும் இல்ல. அப்பாவிக்கட்ட முறையில 37.5 வருஷம் சர்வீஸ் பண்றேன். ராஜீவ்காந்தி வழக்குல நான் ஐ விட்னஸ். எனக்கு 95,000 அவார்டு கொடுத்தாங்க. இந்த குற்றவாளிகளை நான் சாட்சி சொன்னதற்காக எனக்கு 95,000 அவார்டு. அந்த அவார்டு என்ன தெரியுமா? 15 லட்சம் யாருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. சிவராசனுக்கு, சுபாக்கு, நளினிக்கு ஒவ்வொரு தலைக்கும் 5-5 லட்சம் அனௌன்ஸ் பண்ணி போஸ்டர் ஓட்டினாங்க. இவங்களை பற்றி தகவல் கொடுத்தவங்களுக்கு உங்களுக்கு 5-5 லட்சம் சன்மானம் கொடுக்கப்படும் சொன்னாங்க. கோனனகுண்டே வில்லேஜில் உள்ளவங்க தகவல் கொடுத்தாங்க. எந்த போலீஸும் தகவல் கொடுக்கல. 300 போலீஸ் வந்துட்டு அங்கே இருந்தாங்க. ஒருத்தரும் சாட்சி சொல்லலை. நான் தான் சாட்சி சொல்லியிருக்கிறேன் இந்த வழக்கில். அது சிபிஐக்கு தெரியும். எனக்கு 95,000 சிபிஐ அவார்டு கொடுத்துருக்காங்க. சிபிஐ விசாரணையில் தெரியும். அவங்க சொன்னது சந்திராங்கிற உமன் போலீஸு 100 ரூபாய் கொடுத்துக்கிட்டு நாங்கள் உள்ளே போனோம்னு சொன்னாங்க. அனுசுயா சொல்லலை. சந்திரா ஏன்னா செத்து போயிட்டா, அவள் பேக்கெட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எடுத்துருக்கலாம்ல? இல்லையே, காசு இல்லையா அவட்ட? சந்திராவுக்கு கொடுத்தேன்னு சொன்னாங்க. துரைசாமிகிட்ட இப்போ வெரிஃபை பண்ணிவிட்டு பேசுங்க. அவர் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. சந்திரா உமன் போலீஸ்க்கு பணம் கொடுத்துட்டு உள்ளே வந்தோம்னு சொல்கிறாங்க. அனுசுயா உயிரோடு இருக்கிறா, அனுசுயா உயிரோடு இருக்கிறா. எவிடன்ஸுக்கு யாராச்சும் எடுத்துருக்கணும். என் சட்டை பாக்கெட்டில் நான் 3 மாதம் ஆச்சு. என் சட்டையெல்லாம் உருவிட்டு என்னை ஆஸ்பத்திரியில் போட்டாங்க வெள்ளை துணியோட கொண்டாந்து. அப்போ 500 ரூபா வாங்கிட்டு நான் பாம் வச்சுருங்க என்னை எரிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நிற்கிறேன். நான் ஓடி போயிடுவேன்ல. 500 ரூபா வாங்கிட்டு எட்டல ஓடி போயிருப்பேன். என்னை எரிச்சு என் கையெல்லாம் எடுங்கன்னு இப்போ நான்
இந்த கை தானே அடிபட்டிருக்கு. இந்த கையிலே பேனா பிடிச்சி எழுதி சல்யூட் பண்ணி இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன் பென்ஷன் வாங்கி, அப்போ இந்த கையெல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 500 வாங்கிட்டு அதோட என் வாழ்க்கை முடிஞ்சிச்சா. இன்னைக்கு 55,000 பென்ஷன் வாங்குறேன், 1.5 லட்சம் சம்பளம் வாங்கினேன். நான் அந்த 500 வாங்கிட்டு போயிட்டு என் வீட்டில் நான் உடனே அன்னைக்கு எனக்கு நான் பொங்கணுமா சாதம் பொங்குறதுக்காக வாங்கிட்டு போகிறேன் அவங்கள்ட்ட. மரகதம் சந்திரசேகரனுடைய மகன் லலித் சந்திரசேகருக்கு அந்த ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தி பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு 5 லட்சம் ரூபாய் நிதியாக கொடுத்திருந்த அப்படின்னு அவருடைய நாட்குறிப்புல குறிப்பிட்டிருக்கு. அவர் நாட்குறிப்புல குறிப்பிடுவாரு. அது வந்துட்டு அதில் சிபிஐ ஆஃபீஸர் தான் நீங்கள் அந்த கேள்வி கேட்கணும். எனக்கு இன்வெஸ்டிகேஷன் நான் பண்ணலை, ஐ எம் நாட் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். நான் ஒரு ஐவிட்னஸ் அந்த இடத்துல சம்பவ இடத்துல பாதிக்கப்பட்ட பெண்மணி, கண்ணால் கண்ட சம்பவ இடத்த குற்றவாளிகளை கண்ணால் கண்ட சாட்சி. எந்த இடத்துக்கு வந்தாங்க, எப்படி வந்தாங்க, என்ன பேசணும்னு இலங்கையில் பொருளாதார நெருக்கடிக்கும் பிரபாகரன் தான் காரணம்ன்ற வரைக்கும் இழுத்து சொல்கிறேன். நீங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடின்னு என் வாயால் சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. தீவிரவாதத்தை தீவிரவாதம் தீவிரவாதத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறேன தவிர நான் பொருளாதார நெருக்கடியை நான் அவர் ஏற்படுத்தினார்னு இந்த பிரஸ்ல சொல்லவே இல்லையே. நீங்கள் போட்டு பாருங்க. சிபிஐ அதிகாரி ரகோத்தமன் அவரும் இதை வந்து தன்னுடைய புத்தகத்தில் 5 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்துருந்தார் குழந்தை புலன் விசாரணை கொடுத்தார் லலித் சந்திரசேகரிடம் போய் குண்டுவெடிப்புக்கு பிறகு. அது எனக்கு தெரியாத விஷயம், அது தெரியாத விஷயம். நளினிக்கு வந்து ராம்ஜெத் மாலினி 5 லட்சம் வாங்குறாரு ஒரு சிட்டிங்ஸுக்கு. அவரை வச்சு நீ வழக்காடுறதுக்கு ஏது பணம்? நீ என்ன, நீங்கள் எல்டிடி வந்துட்டு சம்பாதிச்சிங்களா சிறைச்சாலைக்குள்ள? உங்களுக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு? 32 வருஷம் வாதாட போராட உங்களுக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு? ஒரு ஒரு அட்வொகேட்டு ஒரு சிட்டிங்ஸ் போனாலே அவர் ஒரு அப்பியரன்ஸ்க்கு 1000 ரூபாய். ஒரு அட்வொகேட்டை வச்சு ஒரு சொத்து வழக்கில் கூட நம்மளால் மீட்டு வர முடியல. 32 வருஷம் நீ இத்தனை அட்வொகேட்டை வச்சு துரைசாமிலேருந்து பெரிய எமினன்ட் லாயர்ஸ்லாம் வச்சு நீ வாதாடுறியே, உனக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு? அந்த கேள்வியை நான் பிரஸில் கேளுங்க, நீங்கள் அடுத்த வாட்டி கேளுங்க. காங்கிரஸ் இஸ் நாட் தி பார்ட்டி இன் தி கேஸ். அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தான் வாதாடணும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக. காங்கிரஸ் எந்த விதத்திலும் எனக்கு உதவியா இருக்கிறாங்களே, இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஏற்படுத்தினரே எங்க தலைவரும் எங்க துணை தலைவர்களும் தான். இதுதான் எனக்கு உதவி, வேற என்ன வேணும்? ஒரு போலீஸ்காரிய நான் பிரஸ் மீட் கூட்டினா வரமாட்டீங்க. என்னோட காங்கிரஸ் கட்சியில நான் செக்ரட்டரின்னு சொல்லிட்டு எனக்கு பிரஸ் மீட் கூட்டி கொடுத்தவங்களே என்னோட தலைவரும் எங்களோட துணை தலைவர்கள் எங்களுடைய. அது நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன். என்ன எனக்கா எனக்காக என்னோட சகோதரர்களுக்கு இந்த சம்பவ சாட்சியம் சம்பவத்தை பத்தி சொல்லிட்டு நான் வேலை பார்க்க போயிட்டேன். இது புலன் விசாரணை ஃபுல்லா சிபிஐ ஆபீசர்ஸ் தான். சிபிஐ முறையாக விசாரிக்கல என்றதான் குற்றச்சாட்டு. ஒரே ஒரு போலீஸ் ஆபீசர், பயமில்லாத போலீஸ் ஆபீசர். எல்டிடிஇ எல்டிடிஇ நம்ம தலைவர் யார் அவரு, அந்த தலைவர் பேர் என்னங்க? பிரபாகரன். பிரபாகரன் உயிரோட இருக்கும் போதேவே அந்த கேஸ பல பேர் எடுக்க முன் வராத நிலையில அவர் எடுக்க முன் வந்தார். இன்னைக்கு அவரு சிறப்பாக வந்துட்டு
ஒரு புலன் விசாரணை செய்து இன்னைக்கு ஆர்வி ராஜ் இறந்து போயிட்டாங்க ஐயா, இறந்து போயிட்டாங்க. எனக்கு 95 அவங்க கையால் தான் அவார்டு வாங்கினேன். இன்னைக்கு ஆர்வி குமார் டிஜிபி, டிஜிபி ஆர்வி குமார், ஸ்ரீகுமார், ஸ்ரீகுமார் அவர் சிபிஐ டிஜிபியாக இருந்து பெங்களூர்ல ரிட்டையர் ஆனாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தேகராஜன் ஐயா கொஞ்சம் மாத்தி சொல்றாரு, இன்னைக்கு அதுல இருந்தக்கூடிய ரகோத்தமன் ஐயா இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. 3 இந்த வழக்குல சாட்சி சொன்னாங்க, 1444 சாட்சிகளையும் அவங்க அத்தனை பேரையும் அவங்க நேரட் பண்ணி சொன்னாங்க. இத்தனை அதே மாதிரி தமிழ்நாடு எங்க போலீஸ் அதிகாரிகள், அதே மாதிரி அதுல சிபிஐல வேலை பண்ணின இவன் கடைசி நிலையில உள்ள ஒரு போலீஸ்காரர் கூட தைரியமா போய் எல்டிடியை பிடிச்சாங்க. 16 பேர் குப்பியை கடிச்சு செத்து போனாங்க. அந்த எல்டிடி அவங்க பிடிக்கும் போதே செத்து போனாங்க. சண்முகம் கோடியக்கரையில செத்து போனாரு. மிக சிறப்பாக அனைத்து அதிகாரிகளையும் ஒன்றிணைத்து எந்த வசதிகள் இருந்தாலும் இல்லைன்னாலும் அரசியல் தலைவர்களுடைய எல்லாருடைய ஒவ்வொருத்தரும் டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாங்க, ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாங்க, ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர் என்னெல்லாம் கருத்து சொன்னாங்களோ எல்லாவற்றையும் சரி செய்கிற அளவில் ஒரு சிறப்பாக புலன் விசாரணை செய்ய தலைமை தாங்கினவரே நம்ம ஐயா டிஆர் கார்த்திகேயன். அவருடைய சிறப்பு விசாரணையில் சிறப்பு புலன் விசாரணையில் தான் இன்றைக்கி எல்லாருக்கும் தூக்கு தண்டனை சிறப்பு நீதிமன்றம் கொடுத்துச்சு. அதையே வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணாங்க, தண்டனையை குறைச்சாங்களே தவிர தண்டனை குற்றவாளி இல்லைன்னு சொல்ல. அந்த ஐயா வந்துட்டு எனக்கு கொடுத்த அந்த ஒரு மன ஆறுதல், 32 இவங்க ஜெயிலில் இருந்தாங்கங்கிறதுக்கு அந்த சிறப்பு புலனாய்வு செய்த விசாரணை தான். அதனால் நம்பர் 1 விசாரணைன்னு இன்னைக்கு மொசாடு போலீஸ் சொல்கிறாங்க, உலகம் முழுசும் சொல்கிறாங்க. அமெரிக்காவில் கனடியை சுட்டு கொண்டாங்க, அஸ்கியூஷனை கண்டுபிடிக்கல. ஆனால் அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எல்டிடி, ஒரு ஆதாரமே இல்லாத ஒரு எல்டிடி நம்ம நாட்டு பிரதமரை கொன்ன வழக்க சிறப்பாக செய்து முடித்தவங்க அந்த சிறப்பு புலனாய்வு, அந்த சிபி ஆஃபீஸர்ஸ், அதுக்கு தலைமை தாங்கின ஐயா டிஆர் கார்த்திகேயன் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அதனால் அவங்க தப்பாக ஒரு இன்வெஸ்டிகேஷனும் பண்ணலை. குற்றவாளி விசாரணையில போட்டது அவர் சிபிஐ, அது சிபிஐ. மேற்கொண்டு நடத்தல, நோ க்ளூ, எங்களுக்கு க்ளூ இல்ல அப்படின்னு சிபிஐ வந்து கையை விரிக்கிறாங்க. ரெண்டாவது எல்டிடி இந்த 26 பேர் இதுக்குள்ள மட்டும் விசாரணையை நடத்துங்க அப்படின்னு கார்த்திகேயன் ரகோத்தமனுக்கு வந்து சொல்லிருக்கிறாரு. இந்த ரகோத்தமன் ரிப்போர்ட்டர்ஸ், சகோதரர்களே ரொம்ப நன்றி. நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு தம்பி கேட்ட கேள்வி, சிறப்பு புலனாய்வு துறையை கேட்க வேண்டிய கேள்வி, ஏன்னா நான் ஒரு சின்ன பகுதி தான், அந்த இடத்துல ஒரு சின்ன போர்ஷனில் தான் நான் இருக்கிறேன். அதனால் மொத்த விசாரணையும் சிறப்பு புலனாய்வு துறை அதிகாரிகளுக்கு தான் தெரியும். தம்பி கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் வந்து சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த அந்த ப்ரெஸ் மீட்டுக்காக நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். கூட்டணி வைப்போம். எங்களோட தலைவர் தான் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி தான் எதிர்க்குதுன்னு நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க. இந்த விடுதலையை காங்கிரஸ் கட்சி மட்டும் எதிர்க்குது, மித்த எல்லா கட்சிகளும் ஆதரிக்குது, நீங்களே சொல்லிட்டீங்க. கொள்கை ரீதியாக நாங்கள் திமுகவோட கூட்டணி வைப்போம் வைப்போம் வைப்போம். ஆனால் எங்களோட பிரதமரை கொன்னவரை விடுதலை செய்கிறதுல அவங்களோட கருத்துல இருந்து நாங்கள் மாறுபடுவோம். அதே திமுக இருக்கட்டும், திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகளா இருக்கட்டும், நீங்க இருக்கிற விடுதலை புலிகளுடைய கொள்கைகளை ஆதரிக்கிறாங்க இல்லைங்க? அது அவங்களோட விருப்பம், அது அவங்களோட விருப்பம், அது அவங்கள்ட்ட தான் நீங்க கேள்வி கேட்கணும். திமுக ஆதரிக்கிற கட்சியில கூட்டணி வைக்கிறீங்க இல்லைங்களா?
கொலை குற்றவாளியை இன்னைக்கு தான் விடுதலை செய்திருக்கிறாங்க. நாங்கள் என்னைக்கு கூட்டணி வச்சோம், நாங்கள் என்னைக்கு கூட்டணி வச்சோம், கொலை குற்றவாளி ஜெயிலில் இருக்கும் போதே நாங்கள் கூட்டணி வச்சிட்டோம். புரியுதா? போதும் போதும், எங்க தலைவர்கள் ஐயா சொல்றாங்க. எங்க துணை தலைவர் தலையறதுக்காக பண்ணிக்கணும். அந்த அம்மா அங்கே இருந்த நிலையை குறித்து அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு கான்ஸ்டேபிளாக இருந்தாங்க அல்லது டிஎஸ்பியாக இருந்தாங்க, அவங்க விவரத்தை சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் எல்லா அரசியல் சம்பந்தமான வேறு விஷயங்களை கேட்டு அவங்க பதில் சொல்ல முடியுமா? மாநில செயலாளர் சொல்லி தானே சார் ஆகணும். சொன்னாங்க, மாநில தலைவர் சொல்ல வேண்டிய பதில், மாநில தலைவர் சொல்ல வேண்டிய பதில் எல்லாம் நீங்க அவங்க கிட்ட கேட்க கூடாது. ஏன்னா அது தலைமை தான் பதில் சொல்லணும். அவங்க தெளிவா சொல்றாங்க, நீங்க புரிஞ்சுக்கணும். தயவு செய்து பிளீஸ், சார். இப்போ எங்க மாநில தலைவரே கொள்கைகளை விட்டுருங்க, கொள்கை கூட்டணி முடிவாகட்டும், கொள்கைகளை விட்டுருங்க. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, பிரபாகரன் வந்து தீவிரவாதின்னு சொன்னாங்க. இப்போ தீவிரவாதி கொள்கையை ஆதரிக்கிற திமுக அவர்களிடம் திமுக கூட்டணி கூட தான் இவங்களும் கூட்டணி வச்சிருக்காங்க. அப்போ காங்கிரஸ் கூட்டணி வைக்குது, அப்போ காங்கிரஸ் வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்குது இல்லைங்க? பிரபாகரனை திமுக ஆதரிக்குது அப்படின்னு எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். கிடையாது, இந்த விடுதலையை ஆதரிக்கிறாங்க சார். இந்த விடுதலையை தான் ஆதரிக்கிறாங்க இல்ல சார், தவறா சொல்லாதீங்க. இந்த விடுதலையை அவங்க ஆதரிக்கிறாங்க. இந்த விடுதலையை ஆதரிக்கிறாங்க, இந்த விடுதலையை தான் ஆதரிக்கிறாங்க. இல்ல கிடையாது, அவர் கொள்கையில ஆதரிக்கிறாங்க. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. இந்த விஷயத்தை நீங்க தயவுசெய்து அவங்களுடைய லிமிட் என்ன போல 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 போட்டோம்மா. நீங்க எல்டிடி தம்பி, நீங்க எல்டிடி இல்லைன்னு சொல்றீங்களா? எல்டிடி இல்லைன்னா நீங்க சொல்லு போங்க. என்னப்பா அதை தான் அவங்க வியூ, அவங்க டியூட்டி என்னவோ அது வரலாம். அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் சார் அவங்க சொல்லுவாங்க, தெரியாததெல்லாம் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுக்க எடுக்க சார். மேடம் நீங்க எழுந்து நிக்கலாமா? பேசலாம், எழுந்து நிக்கல. இப்ப நீ கேக்குறிய, எழுந்துக்கலாம். இல்லம்மா நீ கேக்குறிய ராஜா, அதே மாதிரி தான் தெரியும்.